ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அஞ்சு சூப்பரான மிஸ்டி மூவிஸ் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அஞ்சு படமும் தமிழ் டப்பில் அவைபிளாக இருக்குது. வித் அடிஷனல் போனஸோட இந்த வீடியோ பார்த்து முடிப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு அதை பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளாம் தரம் மட்டும் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அஞ்சாவது எடுத்து வைக்கிற படம் தாங்க கலர் அவுட் ஆஃப் தி ஸ்பேஸ். 2019 நம்ம நிக்கோலஸ் கேஜ் அனுப்பில் வந்த இந்த படம் வந்து IMDb 6.2 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஒரு கிராமத்தில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்க ஒரு குடும்பத்தோட வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஏரிக்கல் வந்து உழுவுது. பார்த்து பயப்படுறாங்க, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க. இருந்தாலும் அது ஒரு சாதாரண ஏரிக்கல்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சும்மா விட்டுடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த படத்தோட மிஸ்டியும் த்ரில்லரும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஏரிக்கல் பார்க்க பிங்க் கலரில் இருக்கும். அந்த ஏரிக்கல் பூமியில் விழுந்த அப்புறம் நைட் டைமில் வானம் எப்பயுமே டெய்லியும் பிங்க் கலரில் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அங்கே வளர்ற பூக்கள் கூட பிங்க் கலரில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பிங்க்கு பிங்க்கு பிங்க்குன்னு சொல்லிட்டு அந்த பிங்க்குங்களை சுற்றி சுற்றி வருது. அப்படி என்ன மர்மம் அந்த எரிக்கலில் இருக்குது, அதையே இந்த ஃபேமிலி அட்டாக் பண்ணுது. அதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நல்ல த்ரில்லிங்காகவும் ஹாரராகவும் இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல சயின்டிஃபிக் மூவி, கண்டிப்பாக அதை ஒரு டைமாக பார்க்கலாம். ப்ளஸ் மிஸ்டியும் ட்ரில்லரும் சூப்பராக இருக்கும். தமிழ் டப்பில் அவைபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி டவுன் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாலாவது எடுத்து போகிற படம் தாங்க சர்கேட்ஸ். 2009 வந்த இந்த படம் வந்து IMDb 6.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. சர்கேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரோபோட்டிக் மிஷின். இந்த ரோபோட்ஸை நம்ம எங்கே இருந்தோம் எப்போ வேணாவும் ஆப்ரேட் பண்ணலாம். இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோபோட்டிக் மிஷினை எல்லோரும் வாங்க, மக்கள் எல்லாருமே சோம்பேறியாக ஆயிடுறாங்க. வீட்டிலே எல்லாம் இருக்காங்க. ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கூட இல்லை, இந்த ரோபோட் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி சொல்லிட்டு இந்த கதை போயிட்டுருக்க நிலைமையில் இந்த ரோபோட் சிஸ்டத்தை எல்லாத்தையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. யாருன்னு ஒருத்தர் நம்ம ஹீரோ. அவர் ஏன் இந்த மொத்த ரோபோட் சிஸ்டத்தையும் அழிக்க நினைக்கிறாரு? இந்த ரோபோட்டால் அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா? அவர் ஏன் இந்த மொத்த ரோபோட் சிஸ்டத்தையும் அழிக்க நினைக்கிறாரு? அதுதாங்க இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு ரெண்டு மூணு சீன்லாம் பார்க்கும் போது எனக்கு டெர்மினேட்டர் நாம தான் வந்துச்சு. அந்த கான்செப்ட் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அது மாதிரி கொண்டு போகாமல் இன்னும் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க கிளைமேக்ஸில். இதுவும் ஒரு நல்ல சயின்டிஃபிக் மூவி. ப்ரூஸ் வில்ஸும் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் ஆக்ஷன்லாம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி வச்சு பார்க்கலாம். தமிழ் டப்பில் அவைலபிள் இருக்குது, போய் செக் பண்ணவும் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மூணாவது எடுத்து போயிட்ட படம் தாங்க தி வில்லேஜ். 2004 வந்த இந்த படம் IMDb 6.5 ரேட்டிங் வாங்கியிருக்கு. காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு கிராமம், ஒரு கோட்டை தாண்டி காட்டுக்குள்ளே போவே பயப்படுவாங்க. அப்போ இந்த காட்டுக்குள்ளே என்னதான் இருக்குன்னு கேட்டால், ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கான். நம்ம அந்த மான்ஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம வச்சிருந்தா தான் அந்த மான்ஸ்டர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாதான். அந்த மான்ஸ்டருக்கு சிவப்பு கலர் ரொம்ப பிடிக்குமா, அதனால் அந்த கிராமத்தில் சிவப்பு கலரில் எதுவுமே இருக்காதான். இப்படின்னு சொல்லிட்டு இந்த மான்ஸ்டரை பற்றி ஒரு பயங்கரமான பில்டப் தராங்க. இந்த காட்டை தாண்டி தான் சிட்டிக்கு போகிற நிலம இருக்குது. ஆனால் அந்த காட்டை தாண்டி யாரும் போனது கிடையாது, ஏன்னா காட்டுக்குள்ளே அந்த மான்ஸ்டர் இருக்குது. இந்த டைமில் அந்த கிராமத்தில் ஒரு மருந்து கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. அந்த மருந்து இங்கே எங்கேயுமே இருக்காது, சிட்டியில் மட்டும்தான் இருக்கும். காட்டுக்கு அப்புறம் தான் சிட்டி இருக்குது. நம்மளால் காட்டை தாண்டியும் போக முடியாது, இருந்தாலும் நம்மளால் சும்மாவும் விட முடியாது. அதனால் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கண்ணு தெரியாத பொண்ணை இந்த காட்டை தாண்டி சிட்டியில் போய் இந்த மருந்து வாங்கிட்டு வரனு சொல்லிட்டு அமுத்தி விட்றாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, அது படம் பார்த்தா புரியும். இப்படி அந்த காட்டுக்குள்ளே அந்த கண்ணு தெரியாத பொண்ணு போகும்போது என்னென்ன நடக்குது? அந்த காட்டுக்குள்ளே உண்மையிலே ஒரு மான்ஸ்டர் இருக்கா, இல்லை மான்ஸ்டர் மாதிரி வேறு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? அது என்னன்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்பில் அவைபிளாக இருக்குது. ஒரு நல்ல ஹாரர் ப்ளஸ் மிஸ்டி ப்ளஸ் த்ரில்லர் மூவி, கண்டிப்பாக டைம் பார்க்கலாம். போய் செக் பண்ண பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்படியே ரெண்டாவது எடுத்து போகிற படம் தாங்க மிட்சோமர். 2019 வந்த இந்த படம் IMDb 7.1 ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இது ஒரு டிஸ்டர்பிங் மூவி. கண்டிப்பாக 18+ மட்டும் தான் பார்க்கணும், 18+ மட்டும் தான் பார்க்கணும். டே, நீங்கள் எல்லாருமே எங்கள் ஊருக்கு வாங்கடா, எங்கள் ஊரில் ஒரு புதுமையான விழா நடக்க போகுது. இந்த விழா எப்பயுமே 90 வருஷம் அப்படி தான் நடத்துவாங்க. நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா என்னோடய கிராமத்தோட விழாவை எல்லோரும் பார்க்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு கிராமத்துக்கு வரான். ஒரு நாள் போக போகன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் ஒரு மர்மமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அப்படி அந்த விழாவில் என்ன நடக்க போகுது? 90 வருஷம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அடுத்து என்ன நடக்க போகுது? அதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. நான் இன்னும் கதை சொல்லவே இல்லை, சொன்னால் ஸ்பாயில் போயிடும்.
ஏன்னா இந்த கதை தான் இந்த படத்தோட பெரிய அட்வான்டேஜ். ஒரு ஃப்ளாக் ஹாரர் மூவி ப்ளஸ் மிஸ்டி த்ரில்லர் கலந்த ஒரு சூப்பரான மூவி. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டியாச்சு பார்க்குற ஒரு நல்ல மூவி. இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியில் நம்பர் ஒன் அதாவது டாப் ஒன் எடுத்து போகிற படம் தாங்க க்ளவுட் அட்லாஸ். 2012 வந்து இந்த படம் ஐஎம்டிபியில் 7.4 ரேட்டிங் வாங்கியிருக்கு. மொத்தமாக 6 கதைகள் இந்த படத்தில் இருக்குது. வேறு வேறு காலகட்டத்தில் நடக்கிற படங்கள், இந்த 6 கதையுமே வித்தியாசம் போயிட்டு இருக்கோம். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு இருக்கோம். நம்ம ஏதாச்சும் ஆண்ட்லாச்சி படம் பார்த்துட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஏகப்பட்ட கேள்வி வரும். ஆனால் கிளைமேக்ஸ் சீனில் இந்த 6 கதையும் ஒன்றா சேர்ந்துடும். அதாவது வேறு வேறு காலகட்டத்தில் நடக்கிற கதைகள் வந்து எப்படி ஒன்று சேர்ந்துச்சு, அதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரி. இந்த கதையை ரொம்ப ஸ்லோவாக போகாமல் ரொம்ப ஸ்பீடாக போகாமையும் ஒரு நார்மலாக சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படமும் எல்லோரும் ஒரு வாட்டிச்சு பார்க்குற ஒரு நல்ல மூவி. நம்ம தாமஸ் நடிச்சிருக்காரு, தமிழ் டப்பிலையும் அவைபிளாக இருக்குது. ஆனால் 2-3 வாட்டி பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் கதை ரொம்ப ஈஸியாக புரியும். டவுன்லோட் பண்ணி பாருங்கள் பாருங்கள். ஓகே ஃபேன்ஸ், இந்த வீடியோவில் அடிஷனல் பாஸ் எடுத்து படிக்கிற படம் தாங்க ஸ்லீப்பி ஹாலோ. 1999 நம்ம ஜாயிண்ட் டைப் நடிப்பில் வந்த இந்த படம் ஐஎம்டிபியில் 7.3 ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த படத்தை எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்க தான் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல மிஸ்டி மூவி மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்லீப்பி ஹாலோன்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், அந்த கிராமத்து இரவு நேரத்தில் தலையே இல்லாத ஒரு குதிரைக்காரன் வந்து தலையை வெட்டிட்டு போவானா இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படங்கள் தலை இல்லாமல் கிடைக்குது. இதனால் கிராமத்து மக்கள் நைட்டு வெளியே வரவே பயப்படுறாங்க. இந்த நியூஸு சிட்டிக்கு போகுது, இந்த கேஸு நம்ம ஹீரோவுக்கு போகுது. நம்ம ஹீரோ அந்த கிராமத்துக்கு வர்றாரு, எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது உண்மையிலே தலை இல்லாத ஒரு குதிரைக்காரனா இல்லைனா தலை இல்லாதவன் நடிக்கிற வேஷக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சா இல்லையா இருந்தாங்க. இந்த படத்தோட ஒன் லைன் ஸ்டோரி, ஒரு நல்ல மிஸ்டி த்ரில்லர் ஹாரர் மூவி. ஜாயிண்ட் டைப் நடிப்பு சொல்ல தேவையில்லை, எப்படி நடிப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் யார் பார்க்கலையோ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மிஸ்டி மூவிஸ் முடிஞ்சிடுச்சு. அதாவது இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு, இந்த 5 படம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் ஏகப்பட்ட மிஸ்டி மூவிஸ்லாம் இருக்குது, அது மட்டும் இல்லை தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வேற ஒரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அது ஓகே வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு தான் இன்ட்ரெஸ்டிங் மூவிஸோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.